फ्रेंड्स இந்த வீடியோல நம்ம பேலன்ஸ் ஷீட் रिलेटेडான கேஸ் ஸ்டடி பார்க்கலாம் क्वेश्चनல வந்து டோட்டல் அட்வான்சஸ் கொடுத்திருக்காங்க கிராஸ் NPA நெட் NPA மட்டும் கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க परसेंटेजல சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் கிராஸ் NPA NPA ஓட परसेंटेज கொடுத்திருக்காங்க சோ அதோட அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா சிம்பிள் இப்போ 10%னா 10% ஆஃப் டோட்டல் அட்வான்சஸ் தான் வந்து கிராஸ் NPA ஓகேங்களா சோ 10% ஆஃப் 50000 சோ 5000 கிராஸ் சரி செகண்ட் பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் நெட் NPA சோ நெட் NPA வந்து 3% கொடுத்திருக்காங்க சோ 3% ஆஃப் 50000 1500 கோடி தான் இதோட ஆன்சர் थर्ड क्वेश्चन பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட் லோன்ஸ் ஜெனரலா வந்து ஸ்டாண்டர்ட் லோன்ஸ்க்கு வந்து மொத்தம் 4 கேட்டகரி இருக்கு ஸ்டாண்டர்ட் அசெட்ல வந்து SME அக்ரியா இருந்தது SME அல்லது அக்ரியா இருந்ததுனா 0.25% தான் நம்ம ப்ரொவிஷன்ஸ் போடுவோம் அதே இது கமர்ஷியல் ரெசிடென்ஷியலா இருந்தது அப்படினா 0.75% நம்ம ப்ரொவிஷன்ஸ் போடுறோம் நார்மல் கமர்ஷியல் रिलेटेडா இருந்ததுனா 1% अदर மத்த இது மூணும் இல்லாம अदर्स இருந்ததுனா 0.40% வந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் போடுவோம் ஓகேங்களா சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இப்போ அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் லோன்ஸ் இஃப் தி ஸ்டாண்டர்ட் லோன் அக்கவுண்ட் ரெப்ரசன்ட் ஜெனரல் அட்வான்சஸ் இப்போ ஜெனரல் அட்வான்சஸா இருந்தா நம்ம எவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் போடுவோம் ஜெனரல் அட்வான்சஸா இருந்தா அதாவது இது மூணுலயே வராது சோ 0.4% இல்லையா சோ இவங்க கொடுத்திருக்கிறது ஜெனரல் அட்வான்சஸா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க ஸ்டாண்டர்ட் லோன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா டோட்டல் அட்வான்சஸ் இருக்கு இல்லையா அதில இருந்து கிராஸ் NPA-வை மைனஸ் பண்ணோம் அப்படினா அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் லோன்ஸ் ஓகேங்களா சோ டோட்டல் அட்வான்சஸ்ல இருந்து கிராஸை மைனஸ் பண்ணும்போது 50000 இருந்து 5000 போனா 4500 சோ இந்த அமௌண்ட்ல வந்து நமக்கு 0.4% ஏனா இது வந்து ஜெனரல் அட்வான்சஸ் னு கொடுத்திருக்காங்க சோ 0.4% ஆஃப் 45000 வந்து 180 கோடி தான் இதோட ஆன்சர் சோ ஜெனரலா வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் அசெட்க்கு எது கேக்குறங்களோ அது ஃபர்ஸ்ட் இந்த நாலு இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் லோன்ஸ்னாவே டோட்டல் அட்வான்சஸ்ல இருந்து கிராஸ் NPA மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எதோட இது கேக்குறங்களோ அதோட மல்டிப்ளை பண்ணா அதாவது 0.4% ஆஃப் இந்த ஆன்சர் பண்ணாவே நமக்கு அதோட ஆன்சர் வந்துரும் ஓகேங்களா இப்போ 4th क्वेश्चंस பார்க்கலாம் அதாவது என்னன்னா ப்ரொவிஷன் ஆஃப் NPA இப்போ ஜெனரலா NPA ஓட ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிராஸ் மைனஸ் நெட் போட்டுட்டு இன்டு டோட்டல் அட்வான்சஸ் சோ இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ் நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும் சோ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் NPA கேட்டாங்க கிராஸ் நெட் NPA மைனஸ் நெட் NPA இன்டு டோட்டல் அட்வான்சஸ் கிராஸ் NPA இதல கொடுத்திருக்கான் 10% நெட் NPA 3% இன்டு 50000 சோ 7% ஆஃப் 50000 3500 கிரோஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா provisions on total advances including standard assets generally வந்து provision of NPA நம்ம டோட்டலா NPA க்கு போடுவோம் இல்லையா அப்ப முன்னாடி சம்ல கண்டுபிடிச்ச அந்த ஆன்சர் அத வந்து provision of NPA அது கூட அவங்க என்ன கேக்குறாங்கன்னா standard accounts ஓட provisions யூ சேர்த்து ஆட் பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க சோ standard accounts ஓட provision வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அத थर्ड சம்ல பார்த்தோம் 180 crore சோ அதையும் ஆட் பண்ணனும் அப்படினா அதுதான் வந்து இதோட ஆன்சர் சோ क्वेश्चनை நம்ம புரிஞ்சிட்டோம்னாவே நமக்கு ஆன்சர் ஈஸியா வந்துரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட் இஸ் the minimum amount of provision to be maintained to meet PCR of 70% PCR அப்படினா என்னன்னா provisioning coverage ratio அதாவது ஜெனரலா ப்ரொவிஷன்ஸ் போடுறோம் தெரியுங்களா அதோட கவரேஜ் ரேஷியோ இது வந்து ஜெனரலா 70% அண்டே போதும் எப்பவுமே இருக்கும் சோ 70% ஆ இருந்தது அப்படினா அதோட மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிராஸ் NPA ல இருந்து PCR-அ மல்டிப்ளை பண்ணனும் मैक्सिमम எல்லா இதுக்கும் நம்ம கிராஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சோ கிராஸோட வேல்யூ 5000 இன்டு 70% னா கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் வந்து என்னது மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் மெயின்டெய்ன் பண்ண வேண்டியது ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட் லோன்ஸ் இஃப் ஆல் தி ஸ்டாண்டர்ட் லோன் அக்கவுண்ட் ரெப்ரசன்ட் டைரக்ட் அட்வான்சஸ் டு அக்ரிகல்ச்சர் சோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து நம்ம எவ்வளவு परसेंटेज னு பார்த்தோம் 0.25% சோ ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்க்கு நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்ச அதே இதுதான் டோட்டல் அட்வான்சஸ்ல இருந்து கிராஸ் NPA மைனஸ் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சரோட வேல்யூவுல 0.25% ஆஃப் இத கண்டுபிடிச்சா அது வந்து அக்ரிகல்ச்சரோடது இதே क्वेश्चनல அக்ரிகல்ச்சருக்கு பதிலா SME கேட்டாங்க அப்படினா SME க்கு எவ்வளவு சொன்னோம் நம்ம 0.25% சோ அதேதான் இதுக்கு வரும் சோ இது SME க்கு பதிலா வேற ஏதாவது இப்போ வந்து அடுத்து பாருங்க அடுத்த क्वेश्चनல வந்து கமர்ஷியல் அதாவது CRE செக்டர் வெறும் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் அப்படினு கேட்டாங்கனா ரியல் எஸ்டேட்னா நார்மல் கமர்ஷியல் வரும் ரெசிடென்ஷியல் இல்லாம வெறும் CRE னு கொடுத்தாங்க சோ அதுக்கு வந்து 1% கண்டுபிடிக்கணும் அதே CRE RH-ங்கற வார்த்தை கொடுத்துட்டாங்கனா RH-ங்கறது ரெசிடென்ஷியல் ஹவுசிங்க குறிக்கும் சோ இதுக்கு வந்து நம்ம எவ்வளவு परसेंटेज போடுவோம்னு பாத்தீங்கன்னா 0.75% சோ அந்த நாலு இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனா இந்த அதாவது
அதாவது இந்த நாலு இதுவும் எவ்வளோ வேல்யூங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அசெட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதே வந்து சப்ஸ்டாண்டர்ட் அல்லது டவுட்ஃபுல் அசெட்டோட ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே போடுறது இதிலேயே கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொவிஷன்ஸ்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு இன்னொரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.